ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேர் கேட்குறது உண்டு. சார், நான் வந்து இந்த கோயிலில் நமக்கு போட்ட மாலையை வீட்டில் நிலமாலையில் மாட்டலாமா? நிறைய பேர் கேட்குறது உண்டு. வீட்டில் நிலமாலையில் தாராளமாக மாட்டலாம், வாகனத்துக்கு மாட்டலாமா? மாட்டலாம். ஆனால் இதில் வந்து சுவாமி இருந்தாங்கன்னா அப்போது அந்த இடத்துல மாற்றத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆக கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை என்ன பண்ணலாம்? செடிக்கு போடலாம். அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா ஓட்டுக்கு போட்டுருவாங்க, இல்லை ஓடக்கூடிய தண்ணீருக்கு விடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் செய்கிறதுண்டு. விபூதி கொடுக்குறாங்க, அந்த விபூதியை நமக்காக ஜபிச்சு கொடுக்கக்கூடிய விபூதியை டெய்லி விபூதி டப்பாவில் போட்டுன்னு நெத்தியில் எட்டுக்கிறது ரொம்ப விசேஷமும். ஒரு கலசத்தில் அந்த விபூதியை போட்டு ரெண்டு மல்லி புஷ்பத்தை போட்டு அதில் ரெண்டு காசை போட்டு வீடு முழுக்க தெளித்து விடுறதும் இன்னும் அருட்சக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த கோயிலில் தரக்கூடிய ஒவ்வொரு பிரசாதங்களும் ரொம்ப விசேஷகரமானது. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நான் வாரத்தில் இந்த கிழமையில் பிறந்திருக்கேன், இந்த கிழமையில் பார்க்கும்போது அந்த கிரகத்தை நான் வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவான்? அந்த கிழமையில் பிறந்தவா அந்தந்த கிழமைகளில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் எலுமிச்சம்பழ சாதம் இல்லைனா சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இன்னும் நீங்கள் பிறந்த கிழமைக்குண்டான வலு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஜோதிட ரீதியாக எந்தெந்த கிழமைகளில் பிறக்கிறீங்களோ அந்த கிரகத்துக்கு ஆளுமை தன்மை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்தில் கோயிலில் தரக்கூடிய பிரசாதத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பிறந்த கிழமைகளில் கோயிலுக்கு போய் பிரசாத விநியோகம் பண்ணுறது, சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்றத பார்த்தோம். கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை எப்படி உபயோகப்படுத்துறது, இது போன்ற விஷயங்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் இல்லையா? ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். சில நேரம் நம்ம கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை அப்படியே வச்சுருவோம், விபூதியெல்லாம் அப்படி இல்லைங்க, நாலு பேருக்கு கொடுக்கணும். அதே சமயத்தில் நாலு பேருக்கு விநியோகம் பண்ண இன்னும் அற்புதமான பலன்கள் கூடி வரும்னு சொல்லலாம். சரி, இதே போன்ற நிறையா விஷயங்களில் மூகாம்பிகை என்ற நிகழ்ச்சி டெய்லி ஜூம் கிளாஸ் 1.5 மணி நேரம் சாயந்தர வேளையில் இருக்கும். இதில் நானும் பங்கு பெறணும், நானும் லைஃப் கோச்சாக மாறணும், எனக்கும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? 7397394822 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.